வணக்கம், நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்மளுக்கு பிரியாணினாலே ரொம்ப பிடிக்கும். நம்ம அதிகமாக சாப்பிட்றது மட்டன், சிக்கன் இல்லைனா வெஜிடபிள் பிரியாணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முட்டை பிரியாணி. ப்ரெஷர் குக்கரில் செஞ்சு காட்ட போகிறேன், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை பிரியாணிக்கு முதல்ல வெங்காயம் வறுக்கணும். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மெலிசா நறுக்கின வெங்காயம் ஒன்று போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் மற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு இதை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேம் லோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த ரெசிபிக்கு 6 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். முட்டைகளை 4 பக்கமும் கீறி பேனில் 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் நெய், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, 2 வெங்காயம் மெலிசா நறுக்கினது இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் மற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு இதில் 3 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 நிமிஷம் வதக்கணும். 1 நிமிஷம் கழித்து இதில் 3 தக்காளி பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு பவுலில் 1/2 கப் தயிர் எடுத்து இதில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா தயிரை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. அடுத்தது இதில் 1 கையளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 1 கையளவு புதினால இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது
அடுத்தது இதில் 300 கிராம் பாஸ்மதி அரிசி சுத்தமாக கழுவி ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இந்த பாஸ்மதி அரிசியை ப்ரெஷர் குக்கரில் போட்டுருங்க. அரிசி போட்ட பிறகு மெதுவாக கரண்டி வச்சு கிண்டுங்க. அதிகமாக கிண்டுனீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு இதில் 500 ml தண்ணி ஊற்றணும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது வறுத்து வச்ச முட்டையை இதில் மெதுவாக போட்டுக்கோங்க. கடைசியில் வறுத்து வச்ச வெங்காயத்தை மேலே கொஞ்சம் தூவி விடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை கூட தூவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க. ஆவி வந்த பிறகு வெயிட்டை வச்சு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். ப்ரெஷர் குக்கரை உடனே திறக்கக்கூடாது. ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு தான் அதை திறக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயாச்சு, ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு. வெயிட் எடுத்துட்டு ப்ரெஷர் குக்கரை நான் திறக்க போகிறேன். அருமையான முட்டை பிரியாணி ரெடியாக இருக்குது. இது சிம்பிளாக ஒரு வெங்காய ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையான, ரொம்ப வித்தியாசமான முட்டை பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் வெறும் ரைத்தா வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21 ஃப்ரேம்ஸ்.